ஹாய் கைஸ் வெல்கம் டு சேனல் நத்தின் டு ஹைஸ். ஸோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எப்போ போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா வீடியோ பார்க்குறக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தெரிய வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் அனுப்பிச்சிருந்தேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன எழுதிருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் இல்லை, நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எலிஜிபிள் இல்லை, அதனால் வந்துட்டு உங்கள் சேனலை வந்து நாங்கள் இப்போதைக்கு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். எப்போ உங்கள் சேனல் வந்து எலிஜிபிலிட்டியை தாண்டுதோ அப்போ வந்து நாங்களே சேனலை அன்பிளாக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விஷயம் எதனால் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவனோட ஃபேஸ்புக் ஐடியில் இருக்கிற டேட்டா பற்றி சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேட்டா பற்றி மாற்றி கொடுத்துட்டான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வார்னிங் மெசேஜ் வந்துருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு அவன் வந்து 2008 கொடுத்துறான். ஸோ 2008லேருந்து இன்னைக்கு கேல்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டியை வந்து தாண்டியிருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கே வந்துட்டு இவன் வந்து மைனர் அக்கௌண்ட் சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து மேஜர் அக்கௌண்ட்டாக மாற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணும்போதோ இல்லைனா வந்துட்டு உங்களோட யூசர் நேமே வந்து மாற்றி அடித்தாலும் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணால் ரொம்பவே சிம்பிள், நீங்கள் உங்கள் க்ரோம் போய்க்கோங்க. க்ரோம் போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோடய அக்கௌண்ட் எடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கலாம், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா குக்கீஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் ரிமூவ் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனதுக்கப்புறம் டன் கொடுத்துருக்கோங்க. டன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இன்னொரு டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணோடனே வந்துட்டு உங்கள் குக்கீஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணால், உங்களோட ஒரிஜினல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணுங்கள். சப்போஸ் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணி டைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். சப்போஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டேட்டா பத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக வந்து ஃபேஸ்புக்கு மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு நான் டேட்டா பேஸ் மாற்றி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து மெயில் பண்ணலாம். அவங்க வந்து கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ண. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இந்த விஷயத்தை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களாங்கிறது தெரில. சப்போஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லக்கு தான். அப்படி பண்ணலைன்னா நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த எப்போ வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து மேஜர் அக்கௌண்ட்டாக மாறுதோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஓகேடா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது. என் அக்கௌண்ட் இப்போ மேஜர் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்னா, ரொம்பவே சிம்பிள். உங்களோட ஏஜ் வந்து 18+ இல்லைன்னா 20 இருந்தாலே வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மேஜர் அக்கௌண்ட்டாக மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன டேட்டா பர்த் கொடுத்துக்கிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் வெயிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். பட் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறது பெஸ்டான விஷயம் தான். நீங்கள் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் இருக்கிற பாலஸை இதுக்கு கொண்டு வந்துருங்க. இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்பர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணும் உங்களுக்கே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.